வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி 19 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கார்த்திகை மாதத்தில் வரும் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் ஸ்ரீரங்கத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்ற சிறப்புக்குரியது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். இந்த ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை 4:45 மணிக்கு நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை 3:30 மணிக்கு மூலஸ்தானத்தில் ரத்தின அங்கியில் எழுந்தருளிய நம்பெருமாள் தங்கக்குடி மரத்தை சுற்றி வலம் வந்து சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசலை கடந்து சென்றார். விழாவில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அங்கு செய்தியாளர்களிடம் அவர் வைகுண்ட ஏகாதசிக்காக 9 நாட்களுக்கு பக்தர்களை அனுமதிக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த முடிவால் பக்தர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்தார். நிகழ்வுகள் தடைபட்டிருந்தாலும் பூர்ணமாக கொரோனா நோய் தொற்று குறைந்து வருகின்ற இந்த வேளையில் தடுப்பூசி இந்த 7 மாதங்களில் அதிகமாக மக்கள் பயன்படுத்துகின்ற நிலையில் எல்லா நிலையையும் சமாளிக்கின்ற ஒரு சூழ்நிலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியேற்றுக்கொண்டு இந்த சொர்க்கவாசல் திறப்புக்கு அனுமதி அளித்தது பக்த கோடிகளும் அர்ச்சகர்களும் பட்டாச்சாரியார்களும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஆண்டும் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ரங்கா ரங்கா கோபுரம் வழியாக காலை 7 மணி முதல் 9 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகள், கழிவறை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அந்த பகவானுடைய பின்னாலேயே நாம் அந்த பரமபத வாசலை நாம் கடந்து வந்தால் நாம் பரமபதத்திற்கே போன பலன் நமக்கு கிடைத்ததாக நினைக்கிறேன். பரமபதம் என்கிறது வைகுண்டம். அந்த உலகத்திலே துன்பங்கள் என்று எதுவுமே கிடையாது. அதில் இன்பத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அங்கே பசி, தாகம், தூக்கம் இந்த மாதிரியான உடல், அதாவது நோய்கள் உண்டான உடல் என்று எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாம் உண்மையிலே ஆனந்த மகிழ்ச்சி சுகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட மேலான பேரை அடைவதற்கு இது ஒரு முதல் படி என்று வைத்துக்கொண்டு தான் இங்கே அந்த பரமபத வாசலை எல்லாரும் தாடுகிறார்கள். ஸ்ரீரங்கம் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு மற்றும் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு இன்று திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.